அரசியல் அமைப்பின் இருபதாவது திருத்தம் பசில் ராஜபக்சவுக்கானது அல்ல மாறாக தனது முடிவுகின்றும் தனது அதிருப்தியை வெளிப்படுத்தும் விதத்தில் திருத்தத்தை தொடர்ந்தும் வைத்திருக்க விரும்பினால் அதனை வைத்திருக்கலாம் எனவும் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலின் போது மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளில் அரசு அமைப்பு மாற்றங்களை கொண்டு வருவதாக உறுதியளித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ள ஜனாதிபதி மாற்றங்களை மேற்கொள்ளாமல் நாட்டை நிர்வகிப்பது கடினமான விடயம் எனவும் சுட்டிக்காட்டினார் திருத்தம் சில அரசு சார்பற்ற அமைப்புகளின் முயற்சிகளினால்

புதிய அரசியலமைப்பு வரும் வரை மட்டுமே இருபதாவது திருத்தம் என்றும் நாடாளுமன்றத்தில் குழுநிலை விவாதங்களின் போது எந்தவொரு திருத்தங்கள் அல்லது மாற்றங்கள் செய்யப்படலாம் எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டதாக அமைச்சர் சுட்டிக்காட்டினார் சுற்றாடலுக்கு நேயமான அரசாங்கம் ஒன்றை அமைப்பதற்காக அடிமட்ட கட்டமைப்பை செயற்படுத்தி வருவதாக எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு கூறியுள்ளார் மாத்திரை மாவட்டத்தை முதன்மைப்படுத்தி ஐக்கிய மக்கள் சக்தியின் வில்வோம் தேர்தல் பிரச்சார நிலையங்களை ஸ்தாபிக்கும் வேலை திட்டத்தின் ஆரம்ப நிகழ்வில் கலந்து கொண்டு மாத்திரை மாலிப்பட தொகுதியில் ஒபேஸ்காம கங்காராம விகாரையில் மண்டபம் ஒன்றை திறந்து வைத்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் ஐக்கிய மக்கள் சக்தியினை பலமான கட்சியாக மாற்றுவதற்கு அடிமட்டத்திலான கட்டமைப்புகளை செயற்படுத்தும் நோக்கில் நாடலாவிய ரீதியில் தேர்தல் பிரச்சார நிலையங்களை ஸ்தாபிக்கும் நிகழ்வுகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் ஐக்கிய மக்கள் சக்தியினை பலப்படுத்துவதுடன் சுற்றுப்புறச் பாதி பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையிலும் அது செயற்பாடுகள் ஆரம்பிக்க எதிர்பார்த்துள்ளதாகவும் குறிப்பிட்டார் மேலும் சுற்றாடல் பாதுகாப்புக்காக செயலனியொன்றை அமைத்துள்ள அரசியல் கட்சி என்ற வகையில் சுற்றாடலுக்கு நேயமான அரசாங்கம் ஒன்றை உருவாக்குவதற்காகவே நாங்கள் தொடர்ந்தும் செயற்பட்டு வருகின்றோம் இதேவேளை சுற்றாடல் பாதுகாப்பு தொடர்பில் கட்சிக்குள் மாத்திரமின்றி நாடுபூராமில் உள்ள அனைத்து கிராம சேவகர் பிரிவுகள் மற்றும் சிறு கிராமங்களையும் தெளிவுபடுத்த எதிர்பார்த்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் அரசியலமைப்பின் இருபதாவது திருத்தம் தொடர்பில் பிரதமரால் நியமிக்கப்பட்ட குழுவினர் பரிந்துரைத்த அறிக்கை தொடர்பில்

திருத்தினால் அரசாங்கம் கூடாது என்பதற்காகவே வர்த்தமானியில் வெளியாகிய ஏற்பாடுகள் மீளாய்வு செய்யப்படும் அதேவேளை பிரதமருக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ள அறிக்கை பாராளுமன்றத்தின் ஊடாக பரிசீலனை செய்யப்படும் இருபதாவது திருத்தம் தொடர்பில் ஆளும் தரப்பிற்குள்ளும் காணப்படும் கருத்து வேறுபாடுகளை கருத்தில் கொண்டு எதிர் ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் இடையில் முரண்பாடுகளை தோற்றுவிக்க முயற்சிக்கின்றார்கள் இரு தரப்பினருக்கும் இடையிலான கருத்து வேறுபாடுகள் சுமூகமான பேச்சுவார்த்தையின் ஊடாக தீர்க்கப்படும் அதேவேளை எந்த காரணம் கொண்டும் அரசாங்கம் பலவீனமடையாது என்றும் ஜனாதிபதியை பிரதமர் மீது கொண்டுள்ள நாட்டு மக்களின் நம்பிக்கை

யாருடையது இருவது யாருக்கு என்ற துணிப்பொருளின் கீழ் இந்த சம்மேளனத்தை தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்களில் கண்டி காலி மாத்திரை அனுராதபுரம் உள்ளிட்ட வெவ்வேறு மாவட்டங்களிலும் இதே போன்று சம்மேளனங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளன தற்போது இருபதாவது அரசியலமைப்புக்கு எதிராக தொடர்பில் மக்களுக்கு தெளிவுபடுத்துதல் மற்றும் பாராளுமன்றத்தில் வாக்கினை அதற்கு எதிராக பயன்படுத்துதல் என்பவை மாத்திரமே செய்ய முடியும் என்பதுடன் அவ்வாறான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு நாம் தயாராகியுள்ளோம் அரசியலமைப்பு என்பது அதிகாரத்திற்காகவும் மேலதிக அதிகாரங்களுக்காகவும் மாத்திரமே பயன்படுத்துவதை ஒளிய அரசியலமைப்பின்

ராஜபக்ச அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்பதற்கு தாம் தயாராக உள்ளதாக மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஹாபிர் நசீர் அகமது தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் அடுத்த கட்டு செயற்பாடுகள் தொடர்பில் வினவிய போது அந்த கட்சியின் பிரதி தலைவர்களில் ஒருவரான அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் தற்போதைய அரசாங்கத்திற்கு மூன்றில் இரண்டு பெரும்பான்மை உள்ள நிலையில் எமது சமூகத்தின் உரிமைகளை பாதுகாக்கவும் முஸ்லிம் மக்களின் அபிலாசைகளை பெற்றுக் கொடுக்கவும் நாம் யாருடனும் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்கு தயாராகவே உள்ளோம் குறிப்பாக முஸ்லிம் மக்களின் அபிலாசைகளை பெற்றுக் கொடுப்பதற்காக நாம் தற்போதுள்ள ராஜபக்ச ஆட்சியை பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்கு தயாராக இருக்கும் அதே நேரம் அரசாங்கம் முன்னெடுக்கும் நல்ல விடயங்களுக்கு ஆதரவை தெரிவிப்பதோடு எமது சமூகத்திற்கு பாதகமான விடயங்களுக்கு எதிர்ப்பதற்கு பின்னிக்கவும் போவதில்லை ஆனாலும் எமக்கு ஆணை வழங்கும் மக்களின் நிலைப்பாடுகள் கட்சியின் பெரும்பான்மை அங்கீகார தீர்மானங்களுக்கு அமைவாகவே அனைத்து செயற்பாடுகளையும் முஸ்லிம் காங்கிரஸ் மேற்கொள்ளும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார்